நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எடுத்துக்காட்டு பைபிள்ல நிறைய இடங்கள்ல இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் சீடரான பேதுரு மற்றும் அவரை காட்டி கொடுத்த யூதாசு. இவங்க ரெண்டு பேரும் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு போதுமானவர்கள். எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் பொழுது பேதுருக்கு விசுவாசம் அப்படிங்கிறது அதிகமா இருந்தது. அதே சமயம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேதுருக்கு விசுவாசம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா குறைஞ்சு போச்சு. இது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் பேதுரு கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பாரு, சேவல் கூவதற்கு முன்பு நீ என்னை மும்முறை மறுதளிப்பாய் என்பது. ஆனால் பேதுரு அதை அன்று மறுத்தார். அது அவருடைய தற்பெருமையை காட்டியது. ஆனால் கடைசியில் என்ன நிகழ்ந்தது என்று எல்லாருக்குமே தெரியும். பேதுரு இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே மூன்று முறை மறுதளித்தார். இன்னொரு பக்கம் யூதாசு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார் 30 வெள்ளிக்காசுக்காக. இந்த இடத்துல ரெண்டு பேருமே பாவிகள். ஆனா அதுல ஒருத்தர் தான் மனம் திரும்புறாரு, அவர் தான் பேதுரு. மனம் திரும்பிய பேதுருவை இறைவன் மன்னிக்கிறார். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இயேசு கிறிஸ்து நிறைய விசுவாசிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் நமக்கான சோதனை வரும்பொழுதுதான் தெரியும் நம்ம இயேசு கிறிஸ்து மேல எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கோம் அப்படிங்கறது. ஒருவேளை உங்களுக்கான சோதனை வரும்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்து விட்டு விலகி போயிருந்தாலுமே மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒண்ணுதான் இறைவன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஆமீன். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என நான் விசுவாசிக்கிறேன்.